எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் நினைக்கிறோம். யாழ்ப்பாணத்து எதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னால், இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய கட்டடம் இருக்குது. எல்லாம் தெரியும். நீங்கள் என்ன நீங்கள் கொடுக்க கல்யாணம் புதுசாக யாழ்ப்பாணம் நிறைய கட்டடம் இருக்குது. நான் குறிப்பாக சொல்கிற வந்து இந்த பழங்காலத்து கட்டடங்கள், அதாவது யாழ்ப்பாணத்தில் இப்போ கூட நிறைய பழங்காலத்து கட்டடங்கள், அதாவது வெள்ளக்காரன் கட்டிட்டு போனது, இல்லாட்டி 1950 கட்டது, 70 கட்டணம், இப்படி பழைய கட்டடங்கள் இப்போ யாழ்ப்பாணம் இருக்குது. அதுவும் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய கட்டடங்கள் அடிச்சு உடைச்சி இப்போ புதுசு புதுசாக கட்டிட்டுருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா, இந்த பேம்படி ஸ்கூலு பக்கத்தில், அந்த பேம்படி ஸ்கூலுக்கு போகிற லைனில் வந்து பழைய கட்டடம் இப்போவும் இருக்குது. நான் பார்த்த நிறைய கட்டடங்கள் வந்து இப்போ எனக்கு அதிசயமாக இருக்குன்னா, அந்த காலத்து கட்டடங்கள் இப்போ சிதைஞ்சிருக்கு. நிறைய பேர் அதை பராமரிச்சுருக்கிறாங்க, நிறைய பேர் அதை பாதுகாக்காமல் திரும்ப உடைஞ்சு அதே குப்பையெல்லாம் போட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீதியை வந்து இந்த பகுதியில் வந்து நிறைய பழங்காலத்து கட்டடங்கள் வந்து இருக்குன்னு நான் பார்க்கக்கூடிய இருக்குது. சில கட்டடங்கள் வந்து அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அதை வந்து மக்களுக்கு பயன்படுத்தும் விதமாகவும், சில பேர் தனியார் நிறுவனங்கள் அதை எடுத்துக்கொண்டு மாட்டீடு செஞ்சு அதில் என்னென்ன புது புது வகையை மாற்றலாம்னு சொல்லி அதை அந்த கட்டடங்களை பராமரிச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கட்டடமும் உங்களுக்கு புதுமையாக இருக்கும். சொன்னால் இந்த கட்டடம் இப்படி பழதாக போகுது என்று எங்களுடைய யாழ் பாடத்தின் பழைய கச்சேரி கூட முன்னுக்கு இருக்குது. நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இருக்கிற கச்சேரிக்கு முன்னுக்கு பழைய கச்சேரி இருக்கும். அந்த கட்டடம் கூட இப்போ அடைஞ்சு போயிருக்குது. அந்த கட்டடத்தை கூட புதுமைப்படுத்தி அங்கிருந்து செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஆனால் அந்த வகையில் யாழ்ப்பாணத்திற்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து எல்லோரும் பராமரிக்க வேண்டிய பகுதியாக இருக்குது. ஆனால் சில சில கட்டடங்கள் பராமரிக்கின்றையும் இருக்குது. அதான் நீங்கள் பார்த்து கொண்டுறீங்க. பகுதியில் பார்த்துட்டுனா நிறைய இடங்கள் வந்து பராமரிப்பு இல்லாத இருக்குன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் பார்த்துக்கணும். பழைய கட்டடங்கள் பக்கத்துலேயே குப்பையில் போட்டு அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறாங்கல்ல. இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இப்படி பழைய பழைய கட்டடங்கள் இருக்குது, பராமரிப்புலாம் இருக்குது. இதுக்கு ஒரே காரணம் என்னென்னு சொன்னால், எல்லாருமே ஒரே சாட்டு சொல்கிறது இந்த யுத்தம் காலம் தான். யுத்த காலத்தில் தான் பயன்படுத்த போயிட்டாங்க. யுத்த காலம் தான் அதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து கேட்டுக்கொள்ள ஒரே விஷயம், இப்போ வரைக்கும் யுத்தம் இருக்குதா இல்லையே, இப்போ ஏன் பராமரிக்காமல் இருக்கிறீங்களா? காரணம் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த கட்டடங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு பொக்கிஷமான முடியுங்க. 50 வருஷம் 60 வருஷமும் கட்டப்பட்ட கட்டடம் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது பெரிய விஷயம். அந்த வகையில் வந்து இதை நாங்கள் பராமரிக்கணும். இந்த பகுதி வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மெயின் ஸ்ட்ரீட். ஸோ அதுக்கு பகலில் இருக்கிற முதலாளி குறுக்குத்தெருலாம் இருக்குது. ஸோ எல்லாரும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள்.